அப்போ உடம்பும் உடம்பும் உடம்பினை பற்றி உடம்பினை நின்ற உயிரினை அறியார். அப்ப உயிர் அறிவை, அதனாலதான் மகர்ஷி என்ன எழுதுறாரு, உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உயிர் உணர்வை பெறுவது அப்படிங்கிறது ஒண்ணு, உயிர் உணர்வை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் அப்படிங்கிறது ஒண்ணு. இப்ப தன் உயிரை தான் அற பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும். அவையார் என்ன சொல்லுவாங்க, உடம்பினை பெற்ற பயன் ஆவதெல்லாம் உடம்பினுக்குள்ளே உத்தமனை கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த உடம்புக்குள்ளாக சித் என்று சொல்லக்கூடிய அந்த உயிரினுடைய தன்மையை நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில பல பிரச்சனைகள் நம்மளை விட்டு நீங்கும். ஏன்னா அந்த உயிராக இருக்கிறது தெய்வம்னு தெரிஞ்சு போயிடும். அந்த தெய்வத்தை அறிவதற்கு தடையாக இருக்கக்கூடிய கலக்கங்களும் அங்க இருக்குங்கிறது ஒரு தெளிவான அறிவா போயிடும். இந்த ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா கடவுளை தெரிஞ்சுக்கிறதும் கருமையத்தை தெரிஞ்சுக்கிட்டதும் ஒன்னா போச்சு இல்லையா. அப்பதான் மகர்ஷி கேட்கிறாரு, உயிர் வழியே, அதாவது உயிரை பற்றி இதுவரையில் தெளிவாக யாராவது சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க என்கிட்ட கேளுங்க, சொல்லுங்க, யாராவது உயிரை பற்றி சொல்லியிருக்கிறாங்களா, தெளிவாக சொல்லியிருக்கிறாங்களான்னு கேட்குறாரு. நமக்கு கூட மகர்ஷி இப்படி கேட்கும்போது என்ன இவர் இப்படி கேட்குறாரு, அப்போ மற்ற ஞானிகளும் தெரிஞ்சுக்கலையான்னா, எல்லா ஞானிகளுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதை விளக்குவதற்கான ஒரு உவமானம் அவங்களுக்கு கிடைக்கல. முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு உவமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதனை விஞ்ஞான ஏற்றம்னா எனக்கு மிகப்பெரிய பிளஸ்ன்றாரு. என்னுடைய தத்துவத்தை இவ்வளோ ஈஸியாக நான் கொண்டு போய் உலகத்தில் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் இந்த விஞ்ஞான வளர்ச்சி எனக்கு சப்போர்ட் பண்ணுதுன்றார். மகரிஷிக்கு விஞ்ஞான வளர்ச்சி சப்போர்ட் பண்ணியிருக்கு, நமக்கு விஞ்ஞான வளர்ச்சி பேக்கில் போயிட்டு இருக்கு. உண்மைதானே, எந்நேரம் செல், எந்நேரம் டிவி இல்லையா, எல்லாமே நம்ம வந்து அறிவை மயக்க நிலையில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதெல்லாம் எந்த ஒன்றையும் பயன்படுத்துகிறவங்க நல்ல அறிவு நிலையில் இருந்தால் எல்லாமே நல்ல பலனை தான் கொடுக்குது இல்லையா. நம்ம வந்து முழுமையாக அறிவில் எந்த நிலையில் இருக்கோன்றது நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதை வச்சு நம்மளை தெரிஞ்சுக்க வேண்டியதான். அப்போது உயிர் வழியை இதுவரையில் தெளிவாக உரைத்தோர் யார் சொல் கேட்டார். அடுத்து சொல்லிட்டார் பாருங்க, உணர்ந்த பலர் உரைக்க இயலாமற் போனார். நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ புத்தருக்கு தெரியாதா, வள்ளலாருக்கு தெரியாதா, ரமணருக்கு தெரியாதா, விவேகானந்தருக்கு தெரியாதா, அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியாதா, நபிகள் நாயகம் பெருமானாருக்கு தெரியாதா, அவங்கள ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஆனால் தெளிவாக இருந்தாலும் திருமூலம் சொல்வார்ல, தேனினில் இன்பம் கருப்போ சிவப்போ, வானுக்குள் இறைவனை தேடும் அறிவிலே, தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தா போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே. அவன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் நம்மளை பார்த்து பயந்து. அப்போ தெளிவா நிறைய பேர் தெரிஞ்சிருந்தாங்க, ஆனா அவங்களுக்கு நமக்கு விளக்கி சொல்ல அவங்க தயார், அதை விளங்கிக் கொள்ளக்கூடிய அறிவு நிலை மக்களுக்கு இல்லை. அதனால தாங்க பக்தி மார்க்கத்தை உருவாக்கினாங்க. பக்தி மார்க்கம் தவறே கிடையாது. இத்தனை ஆலயங்களையும் நம்ம முன்னோர்கள் உருவாக்கி அதில் இத்தனை வழிபாட்டு முறைகளை கொடுத்துருக்குறாங்கன்னா ஒவ்வொன்றிலையும் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கின்றன. ஆனால் நாம் அதை வெறும் சடங்காக செஞ்சிட்டு இருக்கிறோம், அதுதான் பிரச்சனை. அடுத்த வரி சொன்னார் பாருங்க, இதை படித்தோடனே கொஞ்சம் அப்பப்போ எனக்கு ஸ்டக் ஆகிடும். சில வரியை படித்தா அடுத்த வரிக்கே போக முடியாது. உயிர் நிலையை 10 ஆண்டுகள் தவம் புரிந்து உணர்ந்து விட்டேன். நீங்களே 10 வருஷம்னா நாங்க உயிர் நிலையை 10 ஆண்டுகள் தவம் இயற்றி உணர்ந்து விட்டேன். தெரிஞ்சுக்கிட்டேன், வார்த்தையை கவனிக்கணும், உணர்ந்து விட்டேன். இனி உலகம் மிரள வேண்டாம். இனிமே வந்து யாரும் உயிரை பற்றி எந்த தெளிவும் இல்லையேன்னு சொல்லி பயப்படணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நான் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த உயிர் ஆற்றல் இருக்கு இல்லையா, இதுவே
இந்த உடல் மூலமாக ஒழுங்காற்றலாக விளங்கக்கூடிய ஒரு தன்மை. இப்போ இந்த உயிர் இல்லைன்னு சொன்னால் உடல் இயங்குமா? அது என்ன அழகாக இயங்கிட்டு இருக்குது? மகர்ஷி சொல்வார், அப்படியே மூலாதாரத்திலேருந்து அந்த உயிரினுடைய சுழற்சி தன்னைத்தானே சுற்றி கொண்டு இந்த உடல் முழுவதிலும் சுழன்று ஓடி தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த காந்த அலைகளை அந்த செல்களுக்குள்ளாக பரவவிட்டு அப்படியே மீண்டும் வந்து தான் இழந்த ஆற்றலை வித்து சக்தியிலே தன்னை தோய்த்து கொண்டு மீண்டும் தன்னை ஆற்றல் படுத்தி கொண்டு செறிவுபடுத்தி கொண்டு மீண்டும் அந்த இயக்கத்தை நடத்தி கொண்டே இருக்கிற அந்த ஒழுங்காற்றலாக நடந்துட்டு பாருங்க. இது யாராலும் நடத்த முடியும். அதை டிஸ்டர்ப் பண்ணுறது யாரும் நம்மளுக்கு தெரிஞ்சது அது ஒன்று தான். நம்ம உள்ளேயும் டிஸ்டர்ப் பண்ணிக்குவோம், வெளியிலையும் டிஸ்டர்ப் பண்ணுவோம். அதில் நம்மளை அசைச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இப்போ தான் கொஞ்சோண்டு திருந்திக்கிட்டு இருக்கிறோம் மகிழ்ச்சிகிட்ட வந்தோடனே. அப்போ என்ன சொல்கிறார் பாருங்க, இந்த உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய உயிராற்றல் என்ன பண்ணுதுங்க, ரொம்ப அற்புதமாக ஒழுங்காற்றலாக அப்படியே இயங்கிட்டு இருக்குது இந்த உடலுக்குள்ளாக. இதை யாராவது போய் அந்த இயக்கத்தை இதுவரைக்கும் டச் பண்ணியிருக்காங்களான்னு டச் பண்ண முடியல. எல்லா ஸ்கேன் எடுக்கிறோம், எதுலையாவது உயிர் தெரிஞ்சுதா? தெரியல. அதே உயிர் இந்த உடலுக்குள்ளாக அந்த மாதிரி சுழன்று இயங்கி அது உடல் உணர்வில் வந்து இயங்கும் போது என்னவா மாறி போச்சுன்னா, அழகாக மகிழ்ச்சி சொல்கிறார் பாருங்க, விருப்பு கழிப்பு வெறுப்பு அமைதி பேரின்பம் என ஆற்றும் உயிர்நிலையே. இந்த உயிர்நிலை தான் என்னவா இருக்குதுங்க, தெய்வமாயும் சுக்குமத்தில் அது என்னவா இருக்கு, உயிராயும் காணும் பேரறிவாய் திகழ்கின்றாய் நீயே. யார சொல்றாரு, இறைவனை சொல்றாரு. அப்போ நீ எப்படி இருக்கிற, இந்த உடம்புக்குள்ளாக நீ தான் உயிராகவும் இருக்கிற, அந்த உயிரின் அலையாகிய காந்த சக்தியாகவும் இருக்கிற. நீ இந்த உயிர் காந்தமாக நீ மாத்தலைன்னு சொன்னால் என்னால் பார்க்க கேட்க சுவைக்க நுகர உணர முடியாது. இந்த புலன் இன்பங்களை உலகியல் இன்பங்கள் அனைத்தையும் உணர்வதற்கு காரணமாக இருக்கக்கூடியது யாரு, நீ தான். அப்போ அந்த உயிர் ஒழுங்காற்றலாக உடம்புக்குள்ளே இயங்கணும்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணணுங்க, தவம் என்ற ஒன்று நமக்கு அவசியம். அதுதான் மகிழ்ச்சி சொல்வார், அந்த மன அலை சுழல் விரைவு வேகத்தை குறைக்கும் பொழுதுதான் நம்ம உயிர் உணர்வை பெற முடியும். அது வரைக்கும் உயிர் உணர்வை பெற இயலாது. அப்ப தன்னுடைய சுழற்சி வேகத்தை மெல்ல 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 குறைக்கும் பொழுது தானாகவே மன புலன்களில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு தன் மூலமாக இருக்கக்கூடிய உயிரை நோக்கி அது பயணிக்குது. அப்ப அந்த அனுபவத்தை நாம் என்ன பண்ணணுங்க, நம்முள்ளாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதை சொல்லுவார் பாருங்க, அந்த ஒரு நிலையை அடைஞ்ச அந்த தன்மையை மகிழ்ச்சி ரொம்ப அழகா சொல்வார், ஊன் உடலின் உணர்ச்சிகளால் சலிப்படைந்து. இவர் சொன்னார் இல்லை, இவர் கொஞ்சம் நாகரிகமாக சொல்லுவார் மகிழ்ச்சி. வள்ளலார் என்ன சொன்னார், பாவி மன குரங்காட்டம் பார்க்க சகியாதேன்னார். அதையே தான் இவர் சொல்கிறார். என்னது, ஊன் உடலின் உணர்ச்சிகளால் சலிப்படைந்து உட்பொருளாம் உன் பெருமை உணர்ந்தபோது உள்ளுணர்வாய் உள்ளுணர்ந்து. ஏன்னா இதை எங்கே உணர முடியும், இந்த புலன்களில் ஒரே சலிப்பு வெறுப்பு. அப்போ என்ன பண்ணுறோம், என்ன இது அப்படின்னு கண்ணை மூடிட்டோம்னா புலன்கள்லேருந்து விடுபட்டு மனம் எங்கே போக ஆரம்பிச்சிருந்து, உள்முகமாக திரும்ப ஆரம்பிச்சிரு. அப்போ உட்பொருளாம் உனை நினைந்த பொழுது உள்ளுணர்வாய், அடுத்து என்ன சொல்லிட்டார் பாருங்க, நான் என்ற முனைப்பு ஒழிந்து. அங்கே என்ன ஆயிடுச்சு, தன்முனைப்பு போயிடுச்சு. நான் செய்ததெல்லாம் எவ்வளோ செஞ்சுருக்கோம் இன்றைக்கு வரைக்கும், நீங்கள் கண்ணை மூடி உட்காந்து பார்த்தா இந்த நான் செஞ்ச செயலில் எது நல்லது கெட்டது எத்தனை செயல் செஞ்சோம் நம்ம யாராலையா சொல்ல முடியுமா? உண்மையிலேங்க மகிழ்ச்சியுடைய கருமையம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம். அதை மகிழ்ச்சி எளிமையாக தான் நம்ம சொன்னார். இப்போ ஒன்றும் இல்லை, நான் அடிக்கடி சொல்கிற ஒரு உதாரணம். இப்போ உங்கள் எல்லாருக்கும்
நான் என்ன பண்ண போகிறேன், நல்ல ஒரு முந்திரி பாதாம் பிஸ்தால மிக்ஸ் பண்ணி பால் போட்டு நெய் சேர்த்து பக்குவமாக செஞ்ச பால் கோவாவை உருட்டி எல்லாருக்கும் நாக்கில் வச்சு வந்ததுங்களா, வரும் இதுக்கெல்லாம் வரும். ஆனால் மணி மாணிக்க வாசகர் சொல்லுவார் பாருங்க, எலும்பு நெக்கு நெக்கு உருகி நின்றும் இருந்தும் கிடத்தும். யாரை? இறைவனை பார்க்கும்போது. நமக்கு பால்கோவாவை பார்க்கும்போது தான் இதெல்லாம் வருது. அந்த பால்கோவாவை உருண்டையாக பண்ணி இப்போ எல்லாருக்கும் வாயில் கொண்டு வந்து நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எல்லாரும் ஆனால் கண்ணை மூடிக்கணும், கையை போத்துக்கணும், வாயை மட்டும் ஆன்னு வச்சுக்கணும். இப்போ நான் வந்து எல்லாருக்கும் போட்டுட்டேன் வாயில். எப்படி இருக்கும்? அடுத்த நிமிஷம் வழுக்கிட்டு உள்ளே போகும். ஏன்னா அதில் சேர்த்துருக்கிறதெல்லாம் அவ்வளோ டேஸ்ட். இப்போ நீங்கள் வந்து ஒரு கற்பனையோடு உட்காந்துருக்கீங்க, ஆஹா அமுதாம்மா வந்து நமக்கு இது கொடுக்க போகிறாங்க, எல்லாம் கண்ணை மூடி வாயத்துறது. நான் என்ன பண்ணேன், நல்ல வேப்பிலைய அரைச்சி உருண்டை உருண்டையாக காய வச்சு ஏற்கனவே கொண்டு வந்திருக்கேன். சரியா? இப்போ நீங்கள் ஆணு வாயை பிறந்து உட்காந்துருக்கிறீங்க. நான் என்ன பண்ணுறேன், எல்லாருக்கும் வாயில் வச்ச அடுத்த செகண்ட் என் மேலே வரும் பாருங்க ஒரு கோவம். இந்த அம்மாவை நம்பி வாயை மூடுறது முதல் தப்பு, வாயை மூடிட்டுமே திறந்து வச்சது தப்பாக போச்சு. இந்த நாக்கில் பட்ட உடனே நீங்கள் எந்த கற்பனையில் உட்காந்துருக்கீங்க? பாதாம் என்ன டேஸ்ட்டுன்னு தெரியும், முந்திரி பருப்பு என்ன டேஸ்ட்டுன்னு தெரியும், பிஸ்தா பருப்பு என்ன டேஸ்ட்டுன்னு தெரியும், அதில் நெய் சேர்ந்தால் இன்னும் என்ன டேஸ்ட்டுன்னு தெரியும், பால் சேர்ந்தால் இன்னும் என்ன டேஸ்ட்டுன்னு தெரியும், சர்க்கரை சேர்ந்தால் என்ன டேஸ்ட்டுன்னு தெரியும். இதெல்லாம் வந்து அப்படியே ஏகப்பட்ட ஒரு இதில் உட்காந்துருக்கீங்க. இந்த நாக்கில் பட்ட அடுத்த செகண்டு உங்களுக்கு உடனே ஆஹா, வேப்பிலை உருண்டை நீங்கள் சாப்பிட்லன்னா கூட வேப்பிலையோட தன்மை உங்கள் அறிவில் பதிஞ்சிருக்கு. சரியா? எங்கள் அம்மாலாம் உருட்டி உருட்டி உள்ளே தள்ளிருக்கிறாங்க எங்களுக்கு சின்ன பிள்ளையில, அதனால் எனக்கு தெரியும் வேப்பிலை உருண்டை சாப்பிட்டா எப்படி இருக்கும். அப்போது இந்த நாக்கில் பட்ட அடுத்த வினாடி இந்த செல்கள் உடனே பதறி போய் என்னது இவங்க இதை கொடுக்குறேன்னு சொல்லி இப்படி கொண்டு வச்சாங்களே, இது உடனே என்ன பண்ணுறோம், அந்த நாக்கில் இருக்கிற செல்கள் வந்து காந்தத்தில் அதை ஸ்ப்ரெட் பண்ணும். அது உடனே காந்தம் எங்கேருந்து வருது, உயிர்லேருந்து தானே, அந்த காந்தம் அப்படியே உயிருக்கு கொண்டு போகும், பேக்கில் போகும். இங்கேருந்து வரும்போது வெளியில் எப்படி வரும், உள்ளே ஒடுங்கிறது எப்படி போகுது பாருங்க. அது உடனே உயிருக்கு இன்ஃபர்மேஷன், ஐயோ இது என்ன, இந்த அம்மா இவ்வளோ கசப்பான வேப்பிலையை வச்சு விட்டாங்க. அந்த உயிர் உடனே அப்படியே ரொட்டேட் போய் கருமையத்தில் போய் சொல்லுவோம், இப்போ நாக்கில் வச்சது என்ன, அது உடனே சொல்லுவோம், இது வந்து நிச்சயமாக பாதாம் உடல் இல்லை, இது வந்து வேப்பிலை. உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உயிர் அதை வாங்கி திரும்ப காந்தத்தில் கொடுத்து, காந்தத்தில் கொடுத்த அடுத்த வினாடி இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனும் இங்கேருந்து வாங்கி அங்கே கொடுக்குறது, அங்கேருந்து வாங்கி இங்கே கொடுக்குறதுக்கு தான் ஆண்டவன் இங்கே ஒன்று வச்சுருக்கான். ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஃபைவ் சென்ஸ்க்கு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருங்க, மூளை உடனே மூளை சொல்லுவோம், கன்ஃபார்மாக இது வேப்பலை, கன்ஃபார்மாக இது பாதாம் உண்டை இல்லை. இப்போ அதை நான் சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு, ஆனால் நாக்கில் வச்ச அடுத்த வினாடி கருமையத்தில் இன்ஃபர்மேஷன் கொடுத்து கருமையத்திலேருந்து மூளை வாங்கி அதை நமக்கு உணர்த்துதேங்க. இதெல்லாம் எங்கே நடக்குதுங்க, அங்கே எத்தனை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவ்வளோ அழகாக பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கொண்டே கருமையத்தில் வச்சுருக்கோம். இப்போது நீங்கள் எங்கே போய் பால்கோவா உருண்டை சாப்பிட்டாலும் அமுதாரமான ஞாபகம் வரும். அதே போல் எங்கே போய் வேப்ப மரத்தை பார்த்தாலும் நல்ல வேலை வரும் ஞாபகம். ஏன்னா அந்த கருமையத்தினுடைய சிறப்பு அப்படிப்பட்டது, என்ன பண்ணாலும் அப்படியே அதை கொஞ்சம் கூட எதுவும் மாற்றாது கூட்டாது குறைக்காது, பர்ஃபெக்டாக உள்ள வாங்கி அப்படியே வச்சிடும். வச்சுட்டு நம்ம மறந்துடுவோம், அது மறக்காது. நம்ம பண்ணின அத்தனையும் அதனால தான் மகிழ்ச்சி எழுவாங்க. காரணமும் சூக்குமமும் ஸ்தூலமும் விளங்க காரணமே ஆதியாம் மெய்ப்பொருளா. இந்த ஸ்தூல சூக்கும காரண சரீரங்கள் பெறக்கூடிய அத்துணை அனுபவங்களையும் உள்ள அழக
எது? கருமையம் தான். சரியா? அப்ப அதனாலதான் மகரிஷி என்ன சொல்லுவாங்க, இந்த கருமையம் என்பது தெய்வீக நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் வள்ளலார் டெக்னிக்கா தெரிஞ்சுக்கிட்டு ஒன்று சொல்லுவார், என்னன்னா என் பொருளையும் ஆவியையும், ஆவின்னு என்னங்க உடல், பொருள்ங்கிறது இந்த இடத்துல மனம், பொருள்னா அவர் ஒன்றும் அவர் சொல்லியிருக்கிற சொத்தெல்லாம் எழுதி வச்சார்னு அர்த்தம் இல்லை. உடல், பொருள், ஆவி அனைத்தையும் தான் கொண்டு, யாரு? இறைவன் தான் கொண்டு இங்கு அன்பால் தன்னையும் தன் பொருளையும் ஆவியையும் கழித்தளித்த என் தலைவன். அவன் என்ன பண்ணிட்டான் இறைவன், இன்னொரு முதல்ல ஒரு பாட்டில் என்ன சொல்லுவார், பட முடியாதினி, அவர் நம்மளை மாதிரி பாரா பாட்டு இருந்த காலம் போல இருக்குது, பட முடியாதினி துயரம் அரசே, பட முடியாது பட்டதெல்லாம் போதும், இப்பொழுதே இத்துன்பமெல்லாம் தவிர்த்து என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் நீ எடுத்துக்கொண்டு உன் உடல் பொருள் ஆவி அனைத்தும் உந்தன கழிப்பாயே அப்படின்னு முதல்ல எழுதுவார். முதல்ல நான் கொடுக்குறேன் நீ கொடுன்னார், உன்னோட தான் எனக்கு கொடு, நான் சாதாரணமாக கொடுப்பேன் நீ சந்தோஷமாக கொடுப்போம், ஏன்னா இதெல்லாம் வீணாக போடும், இறைவன்கிட்ட உள்ளதெல்லாம் உயர்ந்த போடும். அதனால் என்ன பண்ணுறாரு, நான் உனக்கு சும்மா தான் கொடுப்பேன், ஆனால் நீ என்ன பண்ணும், உன் உடல் பொருள் ஆவி உவந்தென குழி சந்தோஷமாக கொடுப்போம், வருத்தப்பட்டுலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்ட வள்ளலா, அதுவே அடுத்த நிலையில் அவருக்கு அந்த தகுதி வந்துருச்சுன்னொன்னா இறைவன் வந்துட்டான், இவரை கேட்கல, என்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அவன் கொண்டு இங்கு அன்பால் அவன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் என்ன பண்ணிட்டான் எனக்கு கழித்தளி, நீ உவந்து கொடுக்கணும்னு இவர் கேட்டப்பா உடுக்கல, ஆனால் இவர் தகுதி பெற்ற உடனே இறைவன் என்ன பண்ணிட்டான், அவனே வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். எடுத்துக்கிட்டு என்ன சொல்கிறான் பாருங்கள், அடுத்தது முன்னையும் பின்னையும் எனக்கு முழு துணைவன் ஆகி நின்ற என் முழு முதற் முதல்வன் அப்படின்னு சொல்லுவார். அப்போது இந்த ஒரு நிலையில் இறைவன் என்னகிட்டேருந்து அவன் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், அவனோடதெல்லாம் எனக்கு கொடுத்துட்டான். அப்போ இறைவனை நோக்கி சரியான நிலையில் ஒரு ஞானி நின்று கேட்கும் பொழுது முன்னையும் பின்னையும் எப்போதும் என்னை சுத்தியும் நீ ஏன் துணையாக இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற, முழு முதல்வனாக இருந்து என்னை நீ காத்து கொண்டிருக்கின்றார் இல்லையா. அடுத்து அழகாக சொல்லுவார் பாருங்க, இந்த மாதிரி நான் உங்ககிட்ட கொடுத்துட்டதுனால இப்போ எனக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கா, ஒன்றும் இல்லை. அன்னையாய் திருப்பொது அருப்பெருஞ்சோதியை பெற்றேன் அச்சோ அச்சோன்னு ஆனந்தமாக எழுதுறாரு, எனக்கு பிரச்சனையே இல்லையா, ஏன்னா என்னோட தான் இருக்கும்போது எனக்கு பிரச்சனையாக இருந்துச்சு, எல்லாமே இப்போ உன்னோட தான் நான் கொடுத்துட்டேன், இப்போ யாருக்கிட்ட போய் நம்ம கொடுக்கறது, நமக்கு இப்போ தெய்வம்ங்கிறது எதுன்னே தெரியல, இன்னும் அதில் ஒரு தெளிவான விளக்கம் இல்லை, அதனால தான் நம்ம பல நேரங்களில் தடுமாறுறோம் தடமாறுறோம். அப்போ தெய்வத்தை வந்து தேடி போய் நம்ம அடையிறதுங்கிறது எப்போ நமக்கு அறிவு நிலையில் உயர்வு வரும்னு கேட்டால் தேடுவதை நிறுத்தும் பொழுது தான் வரும். செய்கிறார்கள், நின்றேன் நினைந்தேன் உன்னை நினைந்து தேடி அலைந்தேன் சென்றேன் பல இடங்கள் சிந்தனை விரிந்த பிள்ளை, தேடி 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 அலைகிறோம் இல்லையா, ஆனால் தேடி இறைவனை கண்டுபிடிக்க முடியுமானா, தேடுவதை நிறுத்தினாதான் இறைவனை கண்டுபிடிக்க முடியும். அதனாலதான் என்ன சொல்லுவார்னா, தெய்வம் எனும் பாலை திரையிட்டு தயிராக்கி பின் தேடுகின்றார் பாலை, பாலில் தயிரை ஊற்றி அது உறைஞ்சி போச்சு, இப்போ என்ன அந்த தேடிக்கிட்டு தெரியிறோம், பால் தேடிக்கிட்டு தெரியும், இப்போ அதான் பிரச்சனை. ஆனால் அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, தன்னுள்ளாக உணர்ந்துட்டாங்க, அனுபவமாக உணர்ந்துட்டாங்க. அதனால தான் அடியார்கள் பார்த்தீங்கன்னா இந்த உடலை வந்து துச்சமாக நினைப்பாங்க, உயிரையும் துச்சமாக நினைப்பாங்க. ஆனால் நம்மளாம் அப்படியா, நீ யோசிச்சு பாருங்க, உயிர்னாலே நமக்கு ஒரு ஒரு பயம் இல்லையா. ஒரு சகோதரி என்னுடைய ஃப்ரெண்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு தெரியல, அவள் வந்து ரோடை கிராஸ் பண்ணவே பயப்படுவாள்,
நான் என்ன பண்ணேன், நாங்கள் மன்றத்துக்கு போயிட்டு ஒரு தடவை ஒரு மெயின் ரோடை தான் கிராஸ் பண்ணணும் எப்பொழுதுமே அந்த தேரடி வீதியில் வா அப்படின்னு. ஏ இரு இரு நான் பார், பஸ் எல்லாம் வருது இது வருது அப்படின்னு. ஏ அம்மா வா, நான் தான் இருக்கல அப்படின்னு. நான் உடனே அவன் சொன்னான், உனி சொல்லுவேன் எனக்கு பயமாக இருக்குல்ல அப்படின்னு. நான் சொன்னா அதெல்லாம் ஒன்றும் பயம் கிடையாதுப்பா வா அப்படின்னு. அப்படியே இருந்தாலும் உன்னை எங்கள் வீட்டுக்கார பாராட்ட தான் போகிறாரு ஏதாவது நடந்துட்டா அப்படின்னு. வாழ்க்கையில் எப்படி ஒரு நன்மை பண்ணியிருக்கீங்க எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா புரியலை என்ன சொல்கிறாங்க, ஏன்னா என்னை போட்டு தள்ளிட்டுன்னா உனக்கு பாராட்டு கிடைக்குன்றான். என்ன எனக்கு தேவையாது, இருக்கிற வினையை கழிக்கலான்னு தான் நீ ரெண்டு சேர்த்து விட்டுருவோம் போல இருக்கேன் அப்படின்னு. இப்போ உயிர் தான் எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும், எந்த ஒரு ஜீவனுக்கும். ஒரு பாம்பாக இருந்தால் கூட நம்மளை பார்த்தோன்னா அது ஏன் ஓடுது, நம்ம என்ன பண்ணுவோம், அதை உயிரை வாங்கிடுவோம் இல்லையா. எந்த உயிரையும் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு நம்ம எந்த உயிரையும் நம்ம என்ன வேணாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் மகான்களுக்கும் ஞானிகளுக்கும் அந்த நிலை கிடையாது. அதனால தான் திருவள்ளுவர் எழுதுவார், தன் உயிரை தான் அறப்பெற்றான ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும். ஓரறிவு தாவரத்திலேருந்து ஆறாவது அறிவுள்ள மனிதன் வரைக்கும் மனிதன் வணங்குறது தெரியுது. ஆனால் மற்ற ஒரு நாம் பயப்படக்கூடிய ஜீவராசிகள் கூட ஞானிகளை பார்க்கும்போது என்ன ஆகுதுங்க, அப்படியே அது லயமாகி போகுது அவங்களோட. என்ன காரணம், அந்த உயிர் உணர்வு தான் காரணம். அதனால தான் மகர்ஷி என்ன சொல்லுவாங்க, இந்த உயிரை பற்றிய விளக்கத்தை சொல்லுவார், உயிர் நிலையை விளக்க முடியாத நிலை ஒழிந்தது இனி உலகில் அருள் ஊற்று பொங்கும்னு அந்த கவியில் முடிப்பார். உயிர் உணர்வை பெற்றால் அடுத்தது வரக்கூடிய தன்மை என்னங்க, அன்பும் கருணையும். அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு, பூவின் மனத்தை